ரஜினி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தரமான சம்பவம் செய்ய காத்திருக்காராம். இதை ஒரு பிரபலமே சொல்லியிருக்காரு. இந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே போகிற ஒரு ஒரு லைக்குமே வந்து இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம சேனல் வந்து முன்னேறி வரும், நம்ம வந்து எப்போவுமே கனெக்டடில் இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் தரமான சம்பவம் வந்து செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு வலைபேச்சு ஆனந்தன் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் படத்தில் தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், சிவராஜ்குமார், மோகன்லால், சுனில், ஜாக்கே ஷெராஃப் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் வரும் August 10 திரையரங்கில் வெளியாகிறது. அந்த படத்தோட இரண்டாவது பாடலான ஹுக்கும் இணையத்தை புயலை கலப்பிட்டு வருது. இந்த பாடலின் மூலம் நான் தான் சூப்பர் ஸ்டார் என்றும் விஜய்க்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டார் என்றும் சோசியல் மீடியாவில் பேச்சுகள் அடிபட்டு வருது. ஆனால் எது வந்து ரஜினி வந்து இதுக்காக ஒன்றும் பண்ணலை. அவர் விஜய்க்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவசியமே இல்லை. என்றைக்குமே ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். ரசிகர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ரஜினி விஜய் இவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே கண்டி, விஜயோ அஜித்தோ யாருமே வந்து அதை பற்றி வந்து எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, எப்போவுமே அடுத்தடுத்து யார் வந்து மேலிடத்துக்கு வராங்களோ அவங்க அடுத்தடுத்து உயர்ந்து போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையை சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேச்சுக்கள் அடிபட்டு வருது. இதனை தொடர்ந்து படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னை வேறு உள் விளையாட்டு அரங்கில் July 28 நடைபெறும் சொல்லிட்டு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், சுனில் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு அவருக்கு 1000 இலவச டிக்கெட்டுகளை லிங்கை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க. லிங்க் வெளியான 15 வினாடிலே அனைத்து டிக்கெட்டுகளும் காலி ஆயிடுச்சு. இந்நிலையில் வலைபேச்சாந்தனன் ஜெயிலர் படம் குறித்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருக்கார். அதில் ரஜினி தனது ரசிகர் மன்ற தலைவரிடம் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் டிக்கெட் அனுப்பும்படி சொல்லியிருக்காராம். இதற்கான வேலைகளும் விறுவிறுப்பாக நடந்து வருதான். ஒரு புறம் சன் பிக்சர்ஸ் இலவச டிக்கெட்டுகள் கொடுத்துருக்காங்க, மறுபுறம் ரஜினி தனது ரசிகர்களை இசை வெளியீட்டுக்கு அழைப்பதற்கான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்மையில் ஜெயிலர் படத்திலிருந்து ஹுக்கும் பாடல் வெளியாகி பெரும் சர்ச்சையை கலப்பின நிலையில் அடுத்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியருக்கு வாய்ஸ் நோட் அனுப்பி ரஜினி பாராட்டியிருந்தார். அப்போது ரஜினி முழுக்க முழுக்க அந்த வார்த்தைகளை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு என்றுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இசை வெளியீட்டு விழா மேடையில் சூப்பர் ஸ்டார் குறித்து ரஜினி என்ன பேச போகிறார் என்பதை தெரிஞ்சுக்கொள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்காங்க. இதனால் சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து நிச்சயம் ரஜினி பேச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வலைபேச்சாந்தனன் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை குறித்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பட்டம் கிடையாது, அது ஒரு நிச்சயமாக ஒரு லெஜெண்டால் மட்டும்தான் முடியும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அவர் ஒன்று சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தேடி போகல, அவருக்கு தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் தேடி வந்திருக்கு. அதை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரஜினி விட்டு கொடுக்குது விட்டு கொடுக்காமல் இருக்குது அப்படின்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. என்றைக்குமே ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டாரு. மற்றவங்க வந்து அவங்கவுங்க பட்டத்துக்காக அவங்கவுங்க இருக்காங்க. தளபதி வந்து தளபதினு சொல்லிட்டு அவரோட பட்டத்தில் இருக்கார். சூப்பர் ஸ்டார்ன்றது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், எப்போயுமே ரஜினி மட்டும்தான், அதை யாராலையுமே நிரப்ப முடியாது. அப்படி ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துலேயும் வந்து தன்னோட கடின உழைப்பு போட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்து அவருடைய ப்ரொமோஷன்ஸ் மூலமாக உயர்ந்தவங்க யாருமே வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எஞ்ச முடியாது. அவங்கவுங்க பட்டம் அவங்கவுங்களுக்கு தான், சூப்பர் ஸ்டார் அது குறித்து மேடையில் நிச்சயமாக பேச அதிக வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் சூப்பர் ஸ்டார் மேடையில் அதை ஊற்றி பேசுவாரா இல்லை என்ன பாரு, அரசியல் கலப்பத்தை பற்றி பேசுவாரா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு ரிசன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.